ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதிமுக வேட்பாளர் கே எஸ் தென்னரசுவை ஆதரித்து முன்னாள் அமைச்சர்கள் தீவிர பிரச்சாரம். கே ஏ செங்கோட்டையன், சி வி சண்முகம், சி விஜயபாஸ்கர், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்கு சேகரிக்க சென்ற திமுகவினரை கேள்விகளால் துளைத்தெடுத்த மக்கள். சமூக வலைதளத்தில் வீடியோ வைரல். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட மூலப்பட்டறை என்னும் பகுதியில் பெரியாரால் ஏழை மக்களுக்கு வழங்கப்பட்ட இடம் அபகரிப்பு. கொலை மிரட்டல் விடுத்து இபிகேஎஸ் இளங்கோவன் அபகரித்துக் கொண்டதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. நான் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள ஊரே காலியாயிடுச்சு. நாங்கள் ஒரு பத்து குடும்பம் புரிந்தானே எல்லாம் இல்லைன்னா எல்லாம் கூற வருது எல்லாம் பத்த வச்சுட்டு என்ன பண்ணுறது பத்த வச்சு ரொம்ப இருந்தாங்களா அப்படின்னு சொல்ல தானே பயந்துட்டு வந்துட்டாங்க பண்ணுறீங்களா இல்லை நைட்டு நைட்டை கொடுத்துட்டுமோ நாங்கள் ஏழை மக்கள் பண்ணலாம் இல்லை இளங்கோவன் தானே வடசென்னை அனல் மின் நிலையத்தில் 600 MW மின் உற்பத்தி பாதிப்பு. இரண்டாவது நிலையின் ஒன்றாவது அலகில் கொதிக்கலனில் கசிவு. கள்ளக்குறிச்சியில் பழைய இரும்பு கடையில் தீ விபத்து. பல லட்சம் மதிப்பு உள்ள பொருட்கள் எரிந்து சேதம். சேலத்தில் மது விற்பனை குறைந்த டாஸ்மாக் கடைகளின் மேற்பார்வையாளர்களுக்கு திமுக அரசு நோட்டீஸ். மது விலக்கு, அதிக விற்பனைக்கு பாராட்டு பத்திரம், விற்பனை குறைந்ததற்காக விளக்க நோட்டீஸ். இதுவல்லவா திராவிட மாடல் என மக்கள் விளாசல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள பாலோட்டும் அறை முன்பு அரட்டை அடிக்கும் இளைஞர்கள். விடியா திமுக ஆட்சியில் பச்சுளம் குழந்தைகளுக்கு பாலூட்ட முடியாமல் தாய்மார்கள் தவிப்பு. விடியா திமுக ஆட்சியில் பாமர மக்களுக்கு அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து அரங்கேறும் கொடுமை. காட்டுப்புத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெண்ணுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்த ஆட்சியர் உத்தரவு. தமிழகத்தில் விடியா திமுக அரசின் திறனற்ற நிர்வாகத்தால் போதை வஸ்துக்களின் புழக்கம் அதிகரிப்பு. கர்நாடகாவிலிருந்து கரூருக்கு காரில் கடத்தி வரப்பட்ட 200 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரே சமயத்தில் 4 ATM-களில் கொள்ளை. 70 லட்சத்திற்கும் மேல் கொள்ளையடிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அச்சம். கொடைக்கானல் மேல்மலை கிராமத்தில் தொடர்ந்து 4 நாட்களாக தடை செய்யப்பட்டுள்ள மின் விநியோகம். விடியா திமுக அரசின் ஆட்சியகத்தால் பள்ளி மாணவர்கள் விவசாயிகள் அவதி. குப்பை கூளமாக மாறிவரும் புகழ்பெற்ற கொடைக்கானல் கூக்கால் ஏரியை சீரமைக்க கோரிக்கை. ஆகாய தாமரை படதல் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளால் மாசுபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கவலை. கள்ளக்குறிச்சியில் டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து காப்பர் கம்பிகள் திருடப்பட்ட சம்பவம். கொள்ளை கும்பலின் தலைவராக செயல்பட்ட மின்வாரிய ஊழியர் சஸ்பெண்ட். சிமெண்ட், மணல் போன்ற கட்டுமான பொருட்களின் தொடர் விலை உயர்வால் வீடுகளின் விலை 10 முதல் 20% வரை உயர்வு. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த விடியா திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. பதிமூன்று மாநிலங்களில் புதிய ஆளுநர்கள் நியமனம். ஜார்க்கண்ட் ஆளுநராகிறார் சி பி ராதாகிருஷ்ணன். இமாச்சல பிரதேசத்தில் 3 தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட 216 சாலைகள் மூடல். கடும் பனிப்பொழிவு மற்றும் பனிச்சரிவு காரணமாக சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை ஆணையம் தகவல்.
பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஏர்பஸ் போயிங் நிறுவனங்களிடமிருந்து 500 புதிய விமானங்களை வாங்க ஏர் இந்தியா திட்டம். சர்வதேச போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு சந்தையில் தங்களது மதிப்பை அதிகரிக்க நடவடிக்கை. டெல்லி மும்பை இடையேயான விரைவு சாலை முதற்கட்ட பகுதியை பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். துருக்கி சிரியாவில் நிலநடுக்கத்திற்கு பலியானோர் எண்ணிக்கை 28,000 தாண்டியது. 6 நாட்களை கடந்தும் தொடரும் மீட்பு பணி. நிலநடுக்கங்களால் கடும் பாதிப்பை சந்தித்துள்ள துருக்கி சிரியா நாட்டிற்கு உதவும் இந்தியா. நிவாரணப் பொருட்களுடன் கூடிய ஆபரேஷன் தோஸ்தின் 7வது விமானம் துருக்கி சென்றது. துருக்கியை புரட்டி போட்ட நிலநடுக்கத்திற்கு இந்தியர் ஒருவரும் உயிரிழப்பு. ஹோட்டல் இடிபாடுகளில் இருந்து உத்தரகண்டை சேர்ந்தவரின் உடல் மீட்பு. 20 நாடுகளின் அதிபர்கள் பிரதமர்கள் பங்கேற்கும் உலக அரசு உச்சி மாநாடு துபாயில் நாளை தொடங்குகிறது. எதிர்கால அரசை வடிவமைப்போம் என்ற கருப்பொருளில் மாநாடு நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் 2 உலகப் போரின் பொழுது வீசப்பட்ட குண்டு எதிர்பாராத விதமாக வெடித்ததால் பரபரப்பு. குண்டை செயலிழக்க செய்வதற்கான பணிகள் நடந்து கொண்டிருந்த பொழுது திடீரென வெடித்ததாக தகவல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 132 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. Oh, that is very close. And the finger goes up naturally as you would expect. ஷாருக் கானின் பத்தான் திரைப்படம் உலக அளவில் 900 கோடி ரூபாய் வசூலித்து உள்ளதாக தகவல். இந்தியாவில் மட்டும் 464 கோடி ரூபாய் வசூலித்து உள்ளதாக பட தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. நாடு தனக்கு என்ன செஞ்சதுன்னு உண்மையான சோல்ஜர் யோசிக்க மாட்டான். நாட்டுக்காக தன்னால என்ன செய்ய முடியும் தான் யோசிப்பான்.